லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மூத்த பிரமுகர் புகழேன், வணக்கம். இனிய வணக்கங்கள். அதிமுக கூட்டணி, அந்த கூட்டணியில் எந்த சச்சரவு இல்லை என்று சொன்னாலும் கூட பாஜக தலைவர்கள் பலரும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் முதலமைச்சர் வேட்பாளரை முடிவு செய்யும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு அவங்க மாற்று கருத்து வைக்கிற மாதிரி தெரியல. வெளிப்படையா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான்னு கேட்டா ஆம்ங்கிறத சொல்றதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த தயக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது என்னன்னே புரியல ஜீவா. எனக்கு வந்து நான் முதல்ல அந்த தலைவரையே மாத்தணும்னு சொன்னேன், அப்புறம் அவர் அடக்கி வாசிக்க ஆரம்பித்தார்கள், ஓரளவுக்கு சரியா வந்தாங்க. அப்புறம் முதல்வரும் சொன்னார், அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது புரிஞ்சு போன கதை. இப்ப அங்க இந்த சிடி ரவி மேற்பார்வையாளர் ஃப்ரம் கர்நாடகா, அவரு ஒரு கருத்தை சொல்றதா நீங்க கோட் பண்றீங்க எனக்கு தெரியும். அவர் வந்து எங்களது தலைமை அறிவிக்கும் தேர்தலுக்கு பின்னாலன்னு சொல்லி சொல்றாரு. இனி நம்ம பதில் சொல்லணும்னு நினைச்சா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னா, யார் எதை அறிவித்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, எங்களுடைய அறிவிப்பை எல்லாம் கட்சியினுடைய சீஃப் ஒருங்கிணைப்பாளர், எங்களது துணை முதல்வர், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் என்கின்ற ஒப்பற்ற தலைவர் அறிவித்தாகிவிட்டது. கட்சியினுடைய முடிவு, அதன்படி முதல்வர் வேட்பாளராக எங்களது முதல்வராக இருக்கின்ற எடப்பாடியார் தொடர்ந்து பிரச்சாரத்திலே மக்கள் வெள்ளத்திலே ஈடுபட்டு சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் என்று சொல்வார்கள், அது சேர்ந்தால் நியூஸ் ஆகும். அத நான் எந்த எந்த இடத்துல இருந்து சொன்னாலும் அதுதான் எங்களது நிலைப்பாடு. ஏதாவது சொல்லிட்டு போட்டு நுட்ட வேண்டியதான், இனிமேல் அதை பத்தி கவலையப்படல. இல்ல இல்ல, அவங்க உங்க கூட்டணியில இருக்கிறாங்க. இதே வந்து உங்களை விமர்சிப்பவர்கள் திமுகவோ காங்கிரஸோ இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகளோ கிடையாது, நீங்கள் இருக்கிற கூட்டணி கட்சி. அவர்கள் தொடர்ச்சியா சொல்வத அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க, அதெல்லாம் கண்டுக்க வேணாம்னு எப்படி சார் எப்படி பாக்குறீங்க? இல்ல விமர்சிப்பதாக நான் பார்க்கவில்லை, அது விமர்சனமும் இல்லை. நாங்க அறிவிக்கணும் நாங்க அறிவிக்கணும்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப கர்நாடகாவில பிஜேபி இருக்கு, பல மாநிலங்களில் பிஜேபி ஆளுகிறது, அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்து இங்க அடாப்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. அது நடக்காது இங்க. அது அவர்கள் இங்கே எதையும் சாதிக்க முடியாது, டாமினேஷன் இங்க பண்ண முடியாது. அவர்கள் ஒரு சிறிய கட்சி. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். தேங்காய் மரத்து கீழ் நின்று ஐயோ தேங்காய் தலையில விழுந்துருமே நம்ம பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. சுண்டக்காய் விழுந்துடும் சொல்லி பயப்பட முடியுமா? சுண்டக்காய் மேல விழுந்தா என்ன ஆகும்? இல்ல பாஜக வந்து சுண்டக்காங்கிறீங்களா? பாஜக வந்து சுண்டக்கா தானா? இல்ல நிலைப்பாடை பத்தி பேசுகிறேன். ஒருவருடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எந்த இடத்துல இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்துதான் பேச வேண்டும். அதை பேச அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்புறம் இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நான் தவறாக சொல்லவில்லை. 234 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி 2016 ஐஜேகே கூட்டணியுடன் 180 இடத்துல பிஜேபி நிக்குது. மீதி இடங்களை அவர் ஐஜேகா கொடுத்துட்டாங்க, 50 சீட்டுக்கு மேல. அப்ப மிஸ்டர் பாரிவேந்தர் எம்பி அவருடைய தலைமையில இருக்க கட்சிக்கு இரண்டே கட்சி தான். இவரோட கூட்டணி சார் யாரும் வரவில்லை, எல்லா இடத்துலையும் டெபாசிட் போயிடுச்சு. போச்சா இல்லையா? எல்லா அனைத்து இடங்களிலும் டெபாசிட், தனியா ஒரு இடத்துல கூட டெபாசிட் செக்யூர் பண்ண முடியல. அப்புறமா வந்து இவங்களை வந்து நான் எப்படி, நீங்க எப்படி சொல்றீங்க, ஒரு பெரிய போர்ஸா எப்படி நீங்க எடுத்துக்க முடியும்? ஆகவே அவர்கள் நிலையை உணர வேண்டும், நிலைப்பாட்டை உணர வேண்டும். வளர வேண்டியவர்கள் வளர்வதற்குரிய அந்த பக்குவத்தை எட்டி அதனுடைய அடிப்படையில் பேச வேண்டும். நம்முடைய அமைப்பு டெல்லியில ஸ்ட்ராங்கா இருந்தா நாங்க கூட கை வணங்குறோம், தப்பு இல்லை. மத்தியில் அவங்க தான் பெரியவங்க, மோடி தான் பெரியவர், ஒத்துக்கிறோம். பட் இங்க வந்து வாலாட்டக்கூடாது, அது அவங்க தான் அடக்கி வாசிக்கணும். அதை செய்யலன்னா விபரீதமா போய் ஒரு நாளைக்கு முடிஞ்சிடும்ன்றத அவர்கள் உணர வேண்டும். பாஜக தொடர்ந்து அதிமுக வாலாட்டினால் விபரீதம் ஆயிரும்னு எச்சரிக்கிறீங்க நீங்க? ஒண்ணு தப்பே கிடையாது, உண்மையை தானே சொல்றேன். வாட் இஸ் தேர், நல்ல சுமூகமான உறவை கெடுத்து விடாதீர்கள், என்னுடைய அன்பான வேண்டுகோள் எல்லாம் அதுதான். மாறி இந்த பிரச்சனையை விட்டுருங்க, அடுத்த பிரச்சனையை பேசுகின்ற நீங்கள் தேர்தல் களத்திற்கு வர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மத்திய அரசின் சாதனைகளை சொல்ல வேண்டும், அதை எடுத்து வீதி வீதியாக போக வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும். அந்த நிலைப்பாடு, மேனிபெஸ்டோ இதையெல்லாம் தயார் செய்து வர வேண்டுமே தவிர, இன்னும் நாங்க தான் அறிவிப்போம், நாங்க தான் அறிவிப்போம், என்னத்த நீங்க அறிவிச்சு என்ன ஆகப்போ தமிழ்நாட்டில்? ஒன்றும் ஆகாது. எடப்பாடியார் என்ற அறிவிப்பு நிலையான ஒன்று, அதை யாராலும் மாற்றவும் முடியாது, அதை மறைக்கவும் முடியாது. ஓபிஎஸ் அறிவித்தது தான், அதுதான் கட்சி அறிவித்தது. ஆக இவர்களெல்லாம் சேர்ந்து நம்மோடு பயணிக்க வேண்டியவர்கள். இவர்கள் இப்போ பார்த்து கையையும் விரலையும் நீட்ட முடியாது,
கேள்வியும் கேட்க முடியாது. அந்த இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவி அம்மா விட்டு செல்லவில்லை. எம்ஜிஆர் பெயரை சொன்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொல்லுகின்ற இந்த இயக்கம் எப்பொழுதும் தனித்தன்மை வாய்ந்த முதல் இயக்கமாக தமிழகத்தில். இப்ப நீங்க எம்ஜிஆர் என்று சொல்வதால் அந்த கேள்வி நினைவுக்கு வருகிறது. சி வி சண்முகம் அவர்கள் வந்து கமலஹாசன் அவர்கள் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தக்கூடாது, அது அதிமுகவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனம் வச்சிருக்கிறாரு. கமலஹாசன் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறார், அவர் ஏற்கனவே அரசியல் அரசியலில் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த எம்ஜிஆரை பார்த்து நான் அவர் நீச்சி என்கிறார், அதற்கே இவ்வளவு அதிமுக கடுமையான எதிர்வினை ஆற்றுது. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பது ஒரு பெரிய தாரக மந்திரம், தலைவருக்கு நிகராக ஒரு தலைவர் இனி உலகத்திலே பிறக்கவே முடியாது. ஒரு விஷயம் ஜீவா, ஒரு மனிதர் ஒரு கவிஞன் சொல்லுகிறார், வெற்றியின் படிக்கட்டுகளிலே ஏறியே பழக்கப்பட்டவர், இறங்க தெரியாதவர் அவர்தான் எம்ஜிஆர் என்கிறார். தோல்வியே சந்திக்காதவர் தன்னுடைய வாழ்வில், அவ்வளவு தியாகங்களை செய்து பல ஆண்டுகாலம் உழைத்து வந்தவர், இந்த இயக்கத்தை அவர்தான் நிறுவியிருக்கிறார், இதற்கு பெயர் சூட்டியிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று. எங்களது உயிரோட்டமே எம்ஜிஆர் தான், எனக்கு கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற கோட்பாடு உடையவர்கள் கூட எம்ஜிஆரையும் அம்மாவையும் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். ஏழையின் சிரிப்பிலே நல்ல திட்டங்கள் மூலம் இறைவனை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லுகிறோம், அப்படி அப்படித்தான் நிலைப்பாடு. ஆனா என்ன இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் சமயத்துல போகும்போது தலைவர் எம்ஜிஆர் என்னை வளர்த்தார், எனக்கு சோறு ஊட்டினார், பால் ஊட்டினார், என்னை சீராட்டினார் என்றெல்லாம் தேர்தல் களத்தில் ஊர்வலமாக போகும்பொழுது பிரச்சாரத்திற்கு போகும்பொழுது பயன்படுத்துவது தவறான ஒன்று. இதே கமலஹாசன் அவர்கள் இது 24ஆம் தேதி ஜனவரி 24 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவு தினம், அந்த நினைவு தினம் சமாதிக்கு ஒரு ஊர்வலமாக வந்து ஒரு மலர் வளையத்தை வைத்து விட்டு சொல்லியிருந்தால் கூட இவர் எம்ஜிஆர் மீது பற்று கொண்டவர் என்று சொல்லலாம். ஒரு ஜனவரி 17 டிசம்பர் 24 இறந்த நாள் பிறந்த நாள் என்றுமே எம்ஜிஆர் பெயரை உச்சாரிக்காதவர் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து நான் தான் எம்ஜிஆர் வாரிசு என்று சொன்னார், அது உடையவர்களுக்கு கோபம் வருமா வராதா? அதை ஒரு மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு பாக்குறீங்க, எம்ஜிஆர் இமேஜ் அவர் மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு பாக்குறீங்க? டெஃபினெட்லி, நிச்சயமாக. தனித்தன்மையோடு நீங்கள் கட்சியை துவக்கி உங்களது கட்சிக்கு ஒரு பெயரை வைத்து அரசியல் செய்யும் பொழுது உங்களது உங்களது கொள்கை கோட்பாடுகள் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ இதுதான் சொல்லுமே தவிர, அப்ப போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லி நாங்கள் சொல்லுவது நீங்கள் சொன்னால் நேச்சுரலா கோபம் வரதான் செய்யும். அதுதான் வந்திருக்கு அவருக்கு. நம்ம எம்ஜிஆருடைய லீகசிய அவர் பயன்படுத்துவது என்பது முழுக்க முழுக்க ஒரு சுயநலத்துக்கும் வாக்கு அரசியலுக்கு மட்டும்தானே ஒழிய நேரடியான தொடர்பு எதுவும் இல்லை, அதான் உங்களுடைய கோபம். அவருடைய வீட்டிலே ஒரு படத்தை மாட்டி தினமும் எங்களை போல ஒரு பூவை போட்டு எம்ஜிஆர் புகழை அனுதினமும் அருமை நண்பர் கமலஹாசன் சொல்லியிருப்பார். ஆனால் இன்றைய தினம் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த பெயரை பயன்படுத்தியிருப்பால் தப்பே இல்லை, பயன்படுத்தட்டும். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் தேர்தல் களத்துக்கு வந்த பின்னால் எம்ஜிஆர் ஞாபகம் வருகிறதா? எம்ஜிஆர் என்ன விசா பாஸ்போர்ட் மாதிரியா சொல்லுங்க பாப்போம், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி. ஆகவேத்தான் நான் சொன்னேன், ரொம்ப ரொம்ப அழகா சொன்னேன், ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார்கள், இது ஆண்டவன் விடுத்த எச்சரிக்கை, 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பாலிடிக்ஸ் வரமாட்டார்னு. இப்போ அவர் சொன்னார், ஆண்டவர் விடுத்த எச்சரிக்கை, நான் வெளியேறுகிறேன், அரசியலுக்கு வரவில்லை என்று வாழ்க தமிழ்நாடு வாழ்க மக்கள் என்று கூறி விடைபெற்றார். ஆண்டவன் விடுத்த எச்சரிக்கை என்று ரஜினிகாந்த் சொன்னதை ரஜினிகாந்த் விடுத்த எச்சரிக்கையாக கமலஹாசனும் ஏற்றுக்கொண்டு அரசியலிருந்து விலகுவாரே ஆனால், ஏன்னா அவர் மழை சமுத்திரத்திலே பெய்யுமானால் அது வீணான மழை, அது யாருக்கும் உபயோகமாகாது. அவருடைய உழைப்பு வீண் போகிவிடக்கூடாது. கலையுலகத்தில் அவர் சாதிக்க வேண்டியது ஏராளம் இருக்கிறது. இன்னொரு தசாவதாரத்தை எதிர்நோக்கி இருப்பவன் நான், அவருடைய ரசிகன் கூட என்று சொல்லுவேன். அப்படிப்பட்டவர் இந்த அரசியலில் சுழண்டு ஒன்றுமே இல்லாத நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி அவர் சோர்வடைய வேண்டாம் என்பதுதான் எனது வேண்டுகோள். ரஜினிகாந்த் முடிவை அவரும் எடுப்பாரே ஆனால் மிக தெளிவாக நன்றாக அமையும். நடிகர்களை பற்றியே பேசுறதுனால மீண்டும் மீண்டும் எனக்கு நினைவுக்கு வருது, குஷ்பு சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த குஷ்பு அவர்களும் சொல்லியிருக்கிறார், இதுதான் பாஜக அண்ணாமலை முருகன் மட்டும் இல்லாமல் அவரும் சொல்லியிருக்கிறாரு, அதாவது எங்க கூட்டணி தலைமை தான் இதை தீர்மானிக்கும், கூட்டணி முதல்வர் வேட்பாளர் இதெல்லாம் கூட்டணி தலைமை தான் தீர்மானிக்கும்னு இப்ப கூட அவரு சொல்லியிருக்கிறார். நீங்க அவங்க கட்சி அவங்களுடைய நிலை என்ன, எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, அவங்க வலிமை என்ன தெரிந்து பேசணும்னு நீங்க மீண்டும் மீண்டும் சொல்றீங்க, குஷ்பு இப்ப கூட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இப்ப பெரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார்கள், குஷ்பு ஒரு பெரிய சிறந்த லீடர், சுதந்திர போராட்ட தியாகி, ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடியே ரிஹர்சல் பார்க்கலாம்னு சொன்னவங்க, அவ்வளவு பெரிய தலைவியோட ஒப்பிட்டு கேட்டீங்கன்னா
என்னால எப்படி பதில் சொல்ல முடியும்? ஆகவே அவர்களுக்கு தெரிந்ததை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று வரை காங்கிரஸ் நீங்க அவங்கள நடிகையா மட்டும் பார்க்க கூடாது சார். இன்னைக்கு ஒரு தேசிய கட்சி, அவங்கள ஏற்கனவே ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ்ல இருந்தவங்க இப்ப பாஜக இருக்கிறாங்க. நீங்க எப்படி அவங்க ஒரு நடிகைங்கிற கோணத்துல மட்டும் நீங்க எப்படி பார்க்க முடியும்? இன்னைக்கு அவங்க ஒரு அரசியல் முகம்தானே. அவ பெரிய லீடர் சொல்லிட்டு இருக்கேன். ஜீவா வந்து மறுபடியும் பேசிட்டீங்களா? ரொம்ப பெரிய லீடர் தர அவங்க காங்கிரஸ்ல இருந்தாங்க. காங்கிரஸ் விட்டு வெளியிலே போக மாட்டேன், உயிர் போனாலும் காங்கிரஸ்ல இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டாங்க, பிஜேபிக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய நிலைப்பாடே முதல்ல திணறிக்கிட்டு இருக்கீங்க. ஆக இவர் சொல்றாரு, இந்த அம்மா வந்து சொல்லுது தேசிய அங்கதான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்கிறேன் பாரதிய ஜனதாவை பார்த்து, மிக அழகாக மிக தெளிவாக இலா கணேசன் அவர்கள் சமீபத்திலே சொன்னார். அது அவருடைய ஒரு முதிர்ச்சியான அரசியலை காட்டுகிறது. என்ன சொன்னார்னா, ஊழல் பட்டியலை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் தன் மீது இருக்கின்ற ஊழல் பட்டியலை மறைப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கொடுக்கிறது என்று இலா கணேசன் சொல்கிறார். அதுதான் நியாயம். ஒரு கூட்டணியில் இருக்க கட்சி மேல போய் கொடுக்குறாங்கன்னு உடனே அவர் கூட்டணி தர்மம் மாறாம பேசுறாரு. அப்ப நீங்க கூட்டணியிலே இருந்துகிட்டு அண்ணாமலை ஒன்ன சொல்லுவாரு, கவர்னர் விசாரிப்பாருன்னு சொல்றாரு ஜீவா. அண்ணாமலை கவர்னர் விசாரிக்கிறதுக்கு சட்டம், முருகனும் சொல்றாரு. எந்த கவர்னர்? பாஜக தலைவர்கள் எல்லாருமே அதிமுக மீதான ஊழல் கவர்னர் விசாரிப்பாருன்னு பதில் சொல்றாங்க. அதாவது நீங்க ஒண்ணு கவனிக்கணும், சட்டத்துல கான்ஸ்டிடியூஷனை படிக்கணும். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே அன்புக்குரிய நண்பர், லெட் இம் கோ த்ரூ த கான்ஸ்டிடியூஷன், அதெல்லாம் எடுத்து படிச்சார்னா புரியும். கவர்னர் இதை ஆளுநர் முதலமைச்சருக்கு அனுப்ப முடியுமே தவிர ஆளுநர் விசாரிக்க முடியாது. ஆளுநர் மீறி போனா ஹோம் மினிஸ்டருக்கு அனுப்பலாம். இது ரெண்டு தான் ஃபார்வர்டிங் ஏஜென்சி மாதிரி உட்காந்து ஆளுநர் செய்ய முடியுமே தவிர, ஆளுநர் நெவர் பிகமே சப் இன்ஸ்பெக்டர் ஆர் டிஎஸ்பி, ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி கூட்டு விசாரிக்கல முடியாது. அந்த வானலாவை அதிகாரம் சப் இன்ஸ்பெக்டருக்கு தான் இருக்கு, கவர்னருக்கு இல்லை. அவர் பாஜகவிற்கு தெரியலையா? எதிர்ப்பு அரசியல் இல்ல, தேவையில்லாம பேசுறாங்க, உளறாங்க. அதாவது ஆளுநர் விசாரிக்க முடியும் என்று யாராவது ஒருவர் எனக்கு நிரூபித்தால் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன். ஆளுநர் விசாரிக்க முடியாது என்பது அனைவரும் தெரிந்தது, அறிந்தது. ஆளுநருக்கே புரியும், ஆளுநருக்கே தெரியும். இதை போய் ஆளுநர் விசாரிப்பாருனா என்னது? போலீஸ் ஸ்டேஷனா ஆளுநர் கூட்டு விசாரிக்கிறதுக்கு? அதனாலதான் சார் பேரறிஞ்ச பெருந்தகை அண்ணா சொன்னார், நாட்டிற்கு கவர்னரும் ஆட்டிற்கு தாடியும் தேவையில்லைன்னு சொல்லி சொன்னார். இது சொன்னாரா இல்லையா? இப்படி இப்படிப்பட்ட சிக்கல்கள் தான் சட்டத்துல. அதனால ஆளுநர் என்ன விசாரிக்கிறது, நாங்க என்ன போய் நிக்கிறது? அது 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 அதுல எந்த குற்ற 2500 ரூபாய் பணத்தை கொடுக்கிறோம், ஏழை மக்கள் பொங்கல் திருநாள் என்று பயனடைகிறார்கள், 2000 மினி கிளினிக் வருகிறது, இதை முதல்வர் அறிவித்து விட்டார்னு தெரிஞ்ச உடனே ஒரே குழப்பம் அடைந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்னடா பண்றது, இப்படி போய் ரீச் ஆகுது கிராம மக்கள்கிட்ட, போய் எடப்பாடியார் இந்த அரசு ஓபிஎஸ் சிபிஎஸ் இப்படி போறாங்களேன்னு சொல்லிதான் அவங்க திசை திருப்புவதற்காக ஒரு புகாரை போய் கொடுத்தால் கூட்டணியிலே இருந்து கொண்டு நீங்க வந்து விசாரிக்கணும்னு சொன்னா என்ன சார் நியாயம்? நீங்க சொல்லுங்க, சொல்லாம சார். ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஆளுநர் தான் இபிஎஸ் ஓபிஎஸ்ஐ இணைத்து வைத்தார், இதே பாஜக தான் உங்களுக்கு ஆதரவா இருந்தது. ஆனா இன்றைக்கு காட்சியும் அந்த கூட்டணி கட்சியான பாஜகவும் உங்களுக்கு எதிராக இருக்கு, ஆளுநரும் சார்பா இல்ல, நீங்க சந்தேகப்படுறீங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே இருக்கின்ற தலைவர்கள், அருமைக்குரிய பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, திரு நட்டா அதனுடைய தலைவர், இத்துணை பேரும் எங்களிடத்திலே நன்றாக இருக்கிறார்கள். அவர்களோடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேசிய பாரதிய ஜனதா கட்சி சுமூத்தா நல்ல முறையில போயிட்டு இருக்கு. இங்கதான் விஷயம் தெரியாம இது மாதிரி சட்டம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இவர்கள் இவர்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எனக்கு மாற்றான கருத்தே இல்லை ஜீவா. இப்போது பாஜக அதிமுகவினுடைய இந்த விரிசல் உரசல் மாற்று கருத்துக்கள் இது ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்க, சசிகலா அவர்களுடைய விடுதலை நாள் நெருங்கிவிட்டதுங்கிற செய்தியும் வருது. சசிகலா அவர்கள் வந்தால் அதிமுக மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் பலர் சசிகலா தலைமையில் அணிந்திரள வாய்ப்பு இருக்கிறதா? முதலில் திருமதி சசிகலா அவர்கள் வரட்டும், வருவார்கள். அவன் 4 வருஷம் அவங்க முடிச்சுட்டு சிறையிலேருந்து வராங்க. நான் தான் அவங்கள சரண்டர் பண்ணுற நேரத்தில் கூட இருந்தேன். அவன் சொல்ல ஒன்னா கொடுமைகளை சந்தித்து தான் வெளியில் வருகிறார். வந்த பின்னால் என்ன பண்ண போகிறாங்கன்னு நான் எந்தவித அஷூரன்ஸும் கொடுக்க முடியாது. ஓரளவுக்கு பழகியதிலிருந்து தெரியும்.
ஆகவே அவர்கள் தினகரன் தலைமையெல்லாம் ஏற்று அந்த கட்சிக்கெல்லாம் போக மாட்டார்கள். அவர்களால் இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் தொந்தரவு இருக்காது. அவர்கள் வந்து எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அடுத்து நாம் கருத்துக்களை சொல்ல முடியும். ஆகவே அவர்கள் என்னை பொறுத்தவரை என்ன செய்ய போகிறார்கள் என்பதை தெரிந்திருந்தாலும் என்னால் உணர முடியும். ஆனால் நான் ஒட்டுமொத்தமாக சொல்லுவது, இந்த அரசியலில் அவர்கள் பெரிய ஒரு பாதிப்பை எதையும் ஏற்படுத்த மாட்டார்கள் என்பதிலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். இல்ல, நீங்க சொல்வது பாஜக அதிமுகவை சீண்டிக் கொண்டே இருக்கும் போது அன்வர் ராஜா போன்றவர்கள், கே பி முனுசாமி போன்றவர்கள், இன்னும் சில தலைவர்கள் அவ்வப்போது பாஜக மீது விமர்சனத்தை முன்வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இந்த சூழலில் சசிகலா அவர்கள் வரும்போது ஒரு மாதிரி பாஜகவுடன் ஏண்டா நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களேன்னு அதிருப்தியில் இருக்க அதிமுகவினர் சசிகலா தலைமைக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? எந்த காலகட்டத்திலும் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோ அவர்கள் வந்து என்ன நிலைப்பாடு அவர்கள் எதிர்த்து போகிறார்களா என்பதை என்னால் யூகிக்க முடியாது. ஆனால் என்னிடத்திலே நான் பழகியவரை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதிலே முன்னே பின்னே பார்க்க கூடாது என்பதை எனக்கே அவங்க நல்லா இருந்த நேரத்தில் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சசிகலா அவர்கள் அதிமுக நெருக்கமா பார்ப்பாங்க, திமுகவை தான் எதிராக பார்ப்பாங்களா? ஆமாப்பா, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார். அவங்க வந்து ஏன்னா உண்மையான செய்தி அது, ஒரு காலத்தில் அவர்கள் சொன்னது, நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்த பின்னால் தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் அந்த நிலைப்பாட்டில இருப்பவர்கள் அவர்கள், அதுல எந்தவித மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆமா ஜீவா, எல்லாம் கேட்டீங்க நீங்க, நான் ஒண்ணு கேட்கறேன் இப்போ உங்களுக்கு கேட்கணும்னு சொல்லி. இந்த குழப்பம் யார் முதல்வர் என்பதை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை பல்வேறு கருத்துக்களை சொல்லி வருதுலாம் கேட்டீங்க. இன்னைக்கு பாத்தீங்களா, திராவிட முன்னேற்ற கழகம் இதை சொல்லிக்கொண்டே வந்தது இல்ல. இன்னைக்கு நிலைமை என்ன, அங்க இருக்கின்ற ஐஜேகே கட்சி யாரு, அவரு ஒரு ஏழு இடங்களை, ஆறு ஏழு இடங்களை கொடுங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் அவர்கள் வெளிப்படையாகவே கேட்கிறார், பிரஸ்ல வந்து கேட்கிறாரு. அப்புறம் திரு வைகோ அண்ணன் அவர்கள், ஒரு சீனியர் லீடர் ஆஃப் த பார்ட்டி, அவரும் தனி சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுகிறோம், எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளும் சொல்லியிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் சொல்வதற்கு காரணம் பலருக்கு புரியாது. ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற பின்னால் அவரை ஏளனம் செய்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக உடனடியாக ராஜினாமா செய்தார் தன்னுடைய பதவியை, 2004 என்று நினைக்கிறேன் ராஜினாமா கொடுத்து. மக்களவை தேர்தலுக்கு முன்பு, 2004 கரெக்ட், எனக்கு தேவையில்லை, அதை அவர் அனுபவித்தார். அந்த காரணத்தாலே இப்பொழுது இரண்டு நாடாளுமன்றங்கள் கிடைத்த பொழுது கூட அவர் தனித்து சிதம்பரத்திலே பானை சின்னத்திலே நின்று போராடி வெற்றி பெற்றார். நான் தோழர் திருமால்வல்வனை பாராட்டுகிறேன், அது ஒரு சாதாரண செயல் அல்ல, அதை போராடி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே நான் என்ன கேட்கிறேன் இப்பன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல உட்கட்சி பூசல் பூசல்னு சொன்ன, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கின்றவர்கள் மூன்று கட்சிகள் வெளியிலே வந்து தனித்தனியாக நின்று பிரஸ பார்த்து நாங்கள் தனி சின்னத்திலே போட்டியிடுகிறோம் என்று சொன்னால் சுமூக உறவா இருந்தா அங்கேயே பேசி முடிச்சுக்க வேண்டியதுதானே, வெளியில வர வேண்டிய அவசியமே இல்லையே. எங்கே உதைக்கிறது, இங்கே உட்கட்சி பூசல் இல்லை, அங்கேதான் பெரிதாக உட்கட்சி பூசல் இப்பொழுது தலைவரி தாடுகிறது. கட்சி பூசல், கூட்டணி கட்சி. ஆமா, கூட்டணி கட்சினா உட்கட்சி எல்லாம் ஒண்ணுதானே சார், ஒற்றுமையா இருக்காங்கன்னா பிரச்சனை வராது. இப்ப கூட்டணி கட்சின்றதால பிரச்சனை வருது. அதுக்கு முதலே காங்கிரஸ் உள்ளாட்சி தேர்தலில் போய் எங்களை சரியா கௌரவிக்கல, நடத்தலன்னு சொல்லி போய் காங்கிரஸ் தலைமையில கம்ப்ளைண்ட் கொடுத்தது. அழகா சொன்னார் துரைமுருகன் பொதுச் செயலாளர், போனா போட்டு விடுங்க, அவங்கள்ட்ட என்ன ஓட்டா இருக்கு, இவங்க போனா என்ன இருந்தா என்னன்னு சொன்னார் அவர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் குண்டுராவ் போன்றவர்கள் திமுக வந்து கொடுக்குற சீட்டை நாங்க வாங்கிக்கோங்கிற மாதிரி மறைமுகமா அவர் சொன்னாரு. எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாம நாங்க தேர்தல் கூட்டணி வச்சுக்கோம்லாம் சொன்னாரு குண்டுராவ் சொன்னாரு, தெரியும். அப்புறம் தான் தினேஷ் குண்டுராவ் வந்த பின்னாடி புரியுது இந்த கட்சி எந்த நிலைமையில இங்க இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை பேச்சப் பண்றாரு. ஆகவே நாலு கட்சிகள் இப்படிப்பட்ட நிலை. ஒரு கம்யூனிஸ்ட் அவங்களுக்கு தெரியும்ல, அவங்க வந்து திடீர்னு மாறி எந்த நேரத்துல வேணாலும் எதை வேணாலும் பேசுவாங்க. ஆக அனைத்து கட்சி கூட்டணிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு விரிசலை ஏற்படுத்தி அந்த கூட்டணியில் சிக்கல் வந்திருக்கிறார். இல்ல, பாஜக அதிமுக கூட்டணியில் சிக்கலா கேட்டா, நீங்க திமுக கூட்டணி எல்லா கட்சி திமுக எல்லா கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் சிக்கல்ல இருக்குன்னு சொல்றீங்க நீங்க? நிஜமா பாருங்க,
சார் நான் கேக்குறது நியாயம் ஜீவா, வெளியில வந்து பிரஸ் ஏன் தனித்தனியா பாக்கணும்? எங்களோட திமுக தலைமையை விமர்சிக்கல, திமுக தலைமை எங்களுக்கு தனிச்சின்னு இது ஒவ்வொரு தேர்தல் அப்பயும் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக எல்லாம் சொல்றதா, விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு முறையும் தனிச்சின்னு கேட்கலாம். இது என்ன, இதுல என்ன திமுக தலைமை மீது என்ன அவங்க அதிருப்தி வெளிப்படுத்தினாங்க அப்படி ஒன்னும் தெரியலையே. எப்படி நீங்க அசூரன்ஸ் குடுக்கலன்னு சொல்லிருக்கலாம். இப்ப அம்மாவை எடுங்க, ஒரு 40 சீட்டுக்கு மேல வைகோ அண்ணன் கொடுத்தாங்க, அம்மா கௌரவமாக நடத்தினார்கள். நீங்க நினைச்சு பாருங்க, சாதாரண விஷயம் இல்ல. தேமுதிகாவுக்கு 44 சீட்டை கொடுத்தாங்க அம்மா. திரு தோழர் திருமாவளவன் பிரிந்து போன பொழுது எங்கிருந்தாலும் வாழ்க என்று சொன்னார்கள். திருமாவளவன் கையை கோர்த்து கூட்டணியில மேலே தூக்கி வெற்றிக்காக பிரச்சாரம் செய்தார்கள். இந்த கௌரவமாக நடத்தின தலைவியையும் பார்க்க வேண்டும். வெளியிலே வந்து நின்று நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று பத்திரிகையாளர்கள் மத்தியில அரைக்கோல் விடுக்கும் இவர்களையும் பார்க்க வேண்டும். எது நியாயமா தெரியுதோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த 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 கூட்டணியில் நடக்கிற விஷயமும் இதுவும் ஒன்னா, அதாவது டயரை பார்த்து கும்பிடுறவங்கன்னு சொல்றதும், இவங்க எல்லாம் கொள்ளையடிச்ச பணத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்றதும், இவங்க முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வதும், இங்க வந்து நாங்க தனி சின்னத்துல போட்டியிடுவோம்னு சொல்றதும் நீங்க சமமா தான் பாக்குறீங்க. பீடிகை சாடிகை என்பது வேறு, சின்னத்திலேயே பிரச்சனை வர்றது வேறு. சின்னம் என்பது ஒரு முக்கியமான விஷயம், அதுதான் உயிர் நாடி, அதுலயே ஒரு ஆட்டம் வருகிறது. இது வாயில பேசிக்கலாம், அப்புறமா தான் அரசியல சகஜமாப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். பட் இங்க நீங்க சின்னத்திலேயே பிரச்சனை வருது. அதை ஏன் சொல்ல வரேன்னா, ஜீவா ஒரு சுமூகமா இருக்குன்னா ஒரு ஸ்டாலின்கிட்ட வைக்கவானே, எங்க சின்னத்துல நாங்க நின்னுக்கிறோங்க, அப்போ அவரு மனசுச்சா நின்னுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் நின்றுட்டு நீங்க உங்க சின்னத்துல போய் நீங்க நில்லுங்க, நான் கொடுக்க வேண்டிய சீட்டை ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துறோன்றது ஒண்ணு. அது வெளியில வந்து அவர்கள் புலம்புகிறார்கள் என்று சொன்னால் எங்கே உதைக்கிறது? அதை ஜீவா எவ்வளவு மேனேஜ் பண்ணி பேசினாலும் சரியா வராது. நீங்க ரொம்ப நீங்க நினைச்சு பாருங்க. ஆகவே அங்கே ஏதோ ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது, அதை திமுக தான் சரி செய்யுது. இல்ல சின்ன அப்படி பார்த்தா 2016 அதிமுக இதுவரையும் கூட்டணியில இருந்த எல் யாருக்குமே சின்னம் கிடையாது, ரெட்டலை சின்னதுல நிக்கணும்னு சொன்னாங்க. 2016 சிறிய சிறிய கட்சிகள், சேது தமிழரசன், ஆமா, தமிமுன் அன்சாரி, இப்படி கருணாசு, நமது அன்புக்குரிய சினிமா நடிகர் அவர் நம்ம சரத்குமார் அவருடைய இயக்கம், இப்படிதான் பாத்தீங்கன்னா. இன்னொரு கட்சி என்னது, நம்ம கொங்கு இளைஞர் தனியரசு, இவங்க தான் சார் 7 சீட்டை பிரிச்சு கொடுத்தோம். அவங்களே வாலண்டரியா அம்மா ரெட்டையில தான், ரெட்டையில தான் நிப்பாங்க, வேற எதுவும் நிக்க மாட்டேன்னு சொல்லி அம்மாட்ட சொன்னாங்க. அது ஒரு பிரச்சனையே இல்ல, அது அஇஅதிமுக. ஆனா இந்த சின்ன இந்த இப்போது வந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இழுக்கக்கூடிய இந்த சின்ன பிரச்சனை திமுகவில் பெரிய பிரச்சனையா மாறும் நீங்க நினைக்கிறீங்க? சின்ன பிரச்சனை, சின்ன பிரச்சனை அல்ல, நீங்கள் சொல்லியது போல பெரிய பிரச்சனை தான். சரி, அது பார்ப்போம். நம்ம அதை எடுத்து என்ன காட்சியில் நடக்குதுன்னு பார்க்கதான் இருக்கும். இன்னும் ஒரு காட்சி அடங்கேறியது, அமைச்சர் வேலுமணி அவர்கள் வந்து திமுகவினுடைய சின்னத்தை அதை தொப்பியை போட்டுக்கொண்டு, அதை கட்சி சித்தை போட்டுக்கொண்டு இந்த மாதிரி கிராம சபை கூட்டத்தில் ஸ்டாலின் நடத்தும் போது வந்து பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சவொடனே ஃபோனில் வந்து அண்ணே இந்த மாதிரி என்னை தாக்க வராங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வேலுமணி அவர்களிடம் முறையிட்டு இருக்கிறாங்க. திமுகவினர் அரேஞ்ச் பண்ணுற கூட்டத்துக்குள்ளே அதிமுகவினரை அனுப்புவது என்பது ஒரு சரியான செயலா, திட்டமிட்டு ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்னு திமுகவினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எதற்காக அந்த பெண் அங்கே ஸ்டாலின் கூட்டத்துக்கு போகணும்? தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 ஜீவா, ஆக்ட் 21 of 1994, சூப்பர் செஷன் ஆஃப் த ரூல்ஸ் ரிலேட்டிங் டு ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் பஞ்சாயத் அண்ட் கமிட்டிஸ் அண்ட் பஞ்சாயத் த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு த ஹியர்பை மேக்ஸ் த ஃபாலோயிங் ரூல்ஸ் அப்படின்னு அந்த 1990 ரூல் வகுக்கப்பட்டு ஜிஓ போடப்பட்டு, இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், நல்லா கேளுங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர், அதற்கு பின்னால சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி இருக்கிறத முன்னிறுத்தி ஒரு கூட்டத்தை அந்த தலைவர் கூட்ட வேண்டும், 2/3 மெஜாரிட்டி இருக்கணும், அதுல இதைதான் நிறைவேற்றணும்னா ஒரு சட்ட விதிகள் இருக்கு. இல்ல நீங்க சொல்றது பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து தலைவர் கூட்டினா சரி, இது அவங்க அடிப்படையில மக்களை நேரடியா சந்திக்கிறாங்க, அதனாலதான் அம்மா கிராம பஞ்சாயத்துன்னு தான் ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன பண்றாங்க, மக்கள் பஞ்சாயத்துங்கிறாங்க. இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த அங்க போறாங்க. நான் என்ன கேக்குறேன், யார் வேண்டுமானாலும் கேட்பதற்கு ஜனநாயக உரிமை படைத்தவர்கள். அந்த லேடி உள்ள போச்சு, இல்ல அண்ணா உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னு சொல்லுது. கோயம்புத்தூர்ல ரொம்ப பண்பாடா பேசுவாங்க மக்கள், வாங்க போங்கன்னு, உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு கேக்குது. இங்க வாங்கம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க கேளுங்க, நான் சொல்றேன், நான் ரெடியா இருக்கேன், நான் இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லி இங்க வந்திருக்கேன், நீங்க என்ன கேளுங்கம்மா, நான் சொல்றேன், தவறா பேசாதீங்கன்னு சொல்லி
அந்த அம்மாவை நிறுத்தி கேட்டிருக்கலாம். ஆனா நீ என்ன வேலுமணி அனுப்பிச்சாலா, வெளியில போ, டேய் வெளியில அனுப்புடா, ஒன்னும் மேல கை வச்சிடாத, நீ வெளியில அனுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன ஜனநாயகம்? மாதர் தம்மை இடிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் நான் பாரதி. பெரியார் கண்ட சமுதாயம், பெண் சமுதாயத்தை காண வேணும்னு துடிக்கிறோம்னு பேசுறோம் மேடைகள்ல. அப்போ ஒரு பெண்ணு எதிரியாவே இருக்கட்டும் சார், மூளையிலே சிறுநூலும் புதுநூலாயின் முடிதனிலே சுமந்து வந்து தருதல் வேண்டும் என்று சொன்னார். எதிரியிடத்தை கருத்துக்கள் இருக்குமே, ஆனால் அது எதிரிகளிடத்தில் தலைவணங்கி வரவேற்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நீங்க மெதுவா பேசி அவங்க என்ன கேட்க போறாங்கன்னு கேட்டு பதில் சொல்லுங்க. அவங்க அந்த அம்மா இல்ல நீங்க கூட்டத்துல இல்ல கூட்டத்துல சந்தேகத்துடன் கேள்வி கேட்பது வேற, சந்தேகத்தை தீர்க்கும் விதமாக ஒரு வம்பு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வர்றதுங்கிறது இல்ல, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. புலை விசாரணை தெரியாதது கிடையாது. இல்ல இல்ல கரெக்ட். ஒருத்தரை எழுச்சி கேட்கும் பொழுது பல மேடைகளில் மேடைக்கு வந்து பேசு தம்பின்னு கூப்பிட்டு அவர்களை பேசியவர்களும் உண்டு. கல்லால் அடித்த அந்த கல்லை வந்து ஏலம் விட்ட காலங்களும் உண்டு. திராவிட இயக்க வரலாற்றில் மேடைகளில் கல் வந்து விழும், அந்த கல் எடுத்து ஏலம் விடுவாங்க அந்த காலத்துல. அது இவர் என்ன பண்ணிட்டாரு, அவசர மாத்திரம் அதை பண்ணி அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு அந்த கான்வர்சேஷனையும் கேட்டேன். மினிஸ்டர்கிட்ட பேசும்போது தொண்டாமுத்தூர்ல நீங்க வேணுன்ற அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா, மக்கள்ல மக்கள் தேவையை என்னவென்று நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள், நல்லா உதவி பண்ணிட்டீங்க. அது அவர் தப்பா பேசினார் நான் கேட்க போனேன், அதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கலடா பண்ணிட்டாங்க. இல்லைங்க, அவங்க இயல்பா போயிருந்தா பரவாயில்ல, அவங்க அமைச்சர் வேலுமணி சொல்லி அனுப்பியிருக்கனால தானே வெளியே போன உடனே ஒரு போன் பண்றாங்க. இப்ப எல்லா தொண்டாமுத்தூர்ல இருக்க எல்லா மக்களும் அப்படி இப்படி ஒரு பிரச்சனை வந்தா உடனே அமைச்சருக்கு தான் போன் பண்ணுவாங்களா? அவர் அவங்க பண்ணவே இல்லை, சாரி நீங்க அதுதான் தப்பா நினைச்சீங்க. சரி, யாரு அந்த அமைச்சருடைய உதவியாளர் மற்றவர் தான் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அங்க என்னமா அடித்தடி கலடா நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு பெண் தாக்கப்படும் பொழுது கேட்பதிலே தவறு இல்லையே, வாட் இஸ் த ராங்? நீங்க அவங்க வந்து அதிமுக மகளிர் பாசறையை சேர்ந்தவங்க கிடையாது, அந்த லேடிக்கும் அதிமுக மகளிர் பாசறைக்கும் தொடர்பு கிடையாது. இல்ல அது அது வந்து என்னால வந்து ஏன்னா இப்பதான் அதை நான் பார்த்தேன், அது அது சம்பந்தமா பேட்டி கூட கொடுத்தேன். பட் அவர்கள் பொறுப்பில் இருக்கிறார்களா என்பதை என்னால் உறுதி செய்ய முடியாது, தெரிஞ்சுக்கலாம். அதான் சொல்றேன், அதாவது நீங்க பொதுமக்களா அங்க போல, அங்க அதிமுக மகளிர் பாசறை இருப்பது அந்த பெண்ணினுடைய ஜனநாயக உரிமை, பாரதிய ஜனதாவில் இருப்பது ஒரு பெண்ணினுடைய உரிமை. காங்கிரஸ் திமுக ஒரு கட்சி கூட்டத்துக்குள்ள அந்த திமுக காரங்க மாதிரியே உள்ள போறது, இப்ப ஏதோ ஒரு ஒரு முன்முடிவோட தானே போறீங்க. இன்னைக்கு போகணும், இன்னைக்கு ஏதோ ஒரு தலைப்பு செய்தி ஆகணும், திமுகவை கேள்வி கேட்கணுங்கிற நோக்கத்தோட தானே போறாங்க. அப்ப அந்த அதிமுக மகளிர் பாசறை எதுக்கு திமுக போகுது? அதிமுக மகளிர் பாசறை திமுக எதுக்கு போறாங்க? அடிப்படையான கேள்வி. அப்ப அருமையான கேள்வி கேட்டு ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுருக்கீங்க. என்னன்னு கேட்டா, அப்ப அந்த கிராமத்துல நடக்கிற கூட்டம் திமுக காரங்க மாத்திரம் தான் இருக்கணுமா? அதுக்கு பேரு கிராம சபை கூட்டமா? நீங்க வேற பேர்ல கூட்டம் நடத்தினா கூட மத்தவங்க அந்த கூட்டத்துக்கு வரக்கூடாதா? என்ன அந்த கிராம கிராமத்திலே போய் நிக்கும் பொழுது எதிர்கட்சி கூட தான் வருவாங்க. இல்ல இல்ல அந்த அந்த பெண் வந்தது நோக்கம் பிரச்சனை பண்ணணுங்கிறது தான், அப்படிதானே? இல்ல கேட்டாங்க. இல்ல யூ ஆர் கரெக்ட் ஜீவா. இவர் அந்த பெண்ணோடு பேச்சு கொடுத்திருந்தால் அந்த நோக்கம் என்ன என்பதை இவரால் வெளிப்படுத்திருக்க முடியும். நீங்க அந்த பெண்ணோட பேச்சு கொடுக்கவே நீங்க தயாரா இல்ல, எழுச்சி க்வெஸ்சன் ரைஸ் பண்ணதும் போ வெளியில, டேய் கூட்டுப்படா வெளியிலன்னு சொல்லுவது எந்த விதத்தில் ஜனநாயகம்? நீங்க எதிரியே வந்துட்டாங்க சார் உங்க மீட்டிங்க்கு, எதிரி கேட்க கூட ஆசையா வந்திருப்பாங்க. என்னன்னு கேளுங்களே, ஏன் அவசரப்படுறீங்க? என்ன என்ன ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலினோட பேச்சை கேட்க அதிமுக மகளிர் பாசறை அவ்வளவு ஆர்வமா இருக்காங்களா? பாசமா பேசுறது ஆசையா கேட்கறாங்களா? அவங்க என்னை பொறுத்தவரை எதிர்கட்சிகள் நடத்துகின்ற கூட்டத்துக்கும் பொதுமக்களாக எது இன்னொரு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் போய் நின்று பார்த்து கேட்பதில் தவறே இல்லை. நான் அப்படிலாம் போயிருக்கேன், பல பேச்சாளர்கள் கேட்பதை நான் ரசித்து கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு பேச்சாளரா நம்ம இருக்கோம், அதனால எதிர்கட்சிகள் வரத்தான் செய்வார்கள். ஏமா நீ வந்து எதிர்கட்சியா, பரவாயில்ல வா இங்க வா, இங்க நில்லு. என்னம்மா அதிமுக அதிமுக தலைமை நடத்துகிற ஒரு கூட்டத்திற்கு திமுக காரங்க உள்ள புகுந்து முதலமைச்சரை பற்றியோ அதிமுகவை பற்றியோ தவறான செய்திகளையோ இல்ல வேணும்னே வம்புழுக்கிற மாதிரி பேசினா நீங்க மரியாதையை தான் அனுப்பி வைப்பீங்க. நிச்சயமாக கலந்து அவர்களை க்வெஸ்சன் கேட்டு அதுக்கு பதில் சொல்லுவதுதான் ஜனநாயக முறை, தார்மீக அடிப்படை. அது இல்லாம நடத்தினது வந்து பப்ளிக் மீட்டிங், இது ஒண்ணு திமுக மீட்டிங் கிடையாது. கிராமத்திலே பொதுமக்களை சந்திக்கிறேன்னா அந்த கிராமத்துல தொண்டாமுத்தூர்ல இருக்க ஒரு ஓட்டர், ஒரு பிரஜை, ஆல் தி ரைட்ஸ் டு அட்டெண்ட் தி மீட்டிங். அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தடுக்கவில்லை. நாங்களா சொன்னா போ அங்க போ போவானான்னு சொல்லி அவங்களே போறாங்கன்னா அதை எதிர்கொண்டு பேசுகின்ற ஆற்றல் குறைவு இருக்கிறது என்பதை தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது ஐயா. அதிமுக பாஜக உறவு கூட்டணி குறித்து பல்வேறு செய்திகள் சொன்னீங்க, திமுக குறித்தும் திமுக கூட்டணி உள்ள சிக்கல் குறித்தும் ரொம்ப விரிவாகவே வெளிப்படுத்திருக்கீங்க.
கண்டிப்பா உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்கள் கட்சியின் கருத்துக்கள், உங்களுடைய அரசியல் பார்வைகள் இதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவா மக்களிடம் பேசியதற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. அரசியல் களத்தில் லிபர்டி வேகமாக முந்தி வருகிறது. ஆகவே ஆர்கே நகர்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய ஒப்பீனியன்லாம். ஆகவே இந்த தேர்தலில் உங்களுடைய பணி மிக சிறந்ததாக அமையட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். புத்தாண்டில் நன்றி, வணக்கம்.